மரநேர் நம்பி. சொல்லுங்கள் மலராண்டாரே. நான் ஆச்சாரியரின் துணிமணிகளை மடித்து தனியாக எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ திருநாமக்கட்டி மற்றும் அவரது ஓலைகள் அடங்கிய பேழை போன்றவற்றை தயாராக எடுத்து வைத்துக் கொண்டாயா? இதோ அவரது பாதுகைகளை சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துக் கொண்டேன். அடுத்து தாங்கள் கூறிய வேலைகளை நிச்சயம் முடித்து விடுகிறேன். நல்லது நம்பி. நீ உனக்கு தேவையானவைகளையும் ஞாபகமாக எடுத்துக்கொள். ஆகட்டும் மலராண்டாரே. முக்கியமாக ஆச்சாரியார் சைனித்துக் கொள்ள ஏதுவாக விருப்புகளையும் மறக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமலை நம்பி, சொல்லுங்கள் சுவாமி. உன்னை அவசரமாக இங்கு வர சொன்ன காரணம் புரிந்ததல்லவா? புரிந்து கொண்டேன் சுவாமி. தாங்கள் தங்கள் விருப்பப்படியே ஆனந்தமாக அனந்த பத்மநாபனை திருவனந்தபுரத்தில் வணங்கி வரலாம். ஆமாம் ஆச்சாரியரே, இங்கு வழக்கமான மடத்துப் பணிகளை ஒரு குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நல்லது பெரிய நம்பி. திருமலை நம்பி, நீ ஓரிரு வாரம் இங்கு தங்கி பெரிய நம்பியோடு சேர்ந்து மடத்து காரியங்கள் முறையாக நடக்கிறதா என்று கண்காணித்து செல்லலாம் அல்லவா? தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பிக்கு அடியேனுடைய திருவனந்தபுரம் பயணம் பற்றி தகவல் சொல்லி அனுப்பிவிட்டாயா? நேற்றே நம் மடத்து நபரை திருக்கோஷ்டியூருக்கு அனுப்பிவிட்டேன் சுவாமி. இந்நேரம் அவருக்கு தகவல் கிடைத்திருக்கும். அப்படியானால் சரி. ஆனால் திருக்கோஷ்டி நம்பி வரும் வரை அடியேனால் காத்திருக்க முடியாது. திருமலை நம்பியும் இங்கு சில நாட்கள் மட்டுமே தங்க முடியும். காரணம், திருமலை வேங்கடவன் சங்கடப்படுவான் இல்லையா? என்ன திருமலை நம்பி? அதனால் திருக்கோஷ்டி நம்பி வந்ததும் அடியேன் உன்னிடம் தெரிவித்திருக்கும் பணிகளை பற்றி கூறிவிடு. ஆகட்டும் சுவாமி. திருவரங்கம் விட்டு திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாபனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இதோ இந்த திருவரங்க அறையரால் ஏற்பட்டுவிட்டது என்றாலும், நம் அரங்கனை பற்றிய சிந்தனையும் அடியேனுள் வந்து வந்து செல்கிறது. இந்த அரங்கனே பத்மநாபனாக அங்கும் காட்சி தருகிறார் என்று தாங்களே பலமுறை கூறியிருக்கிறீர்கள் சுவாமி. வாஸ்தவம்தான், அடியேனை அங்கே அழைப்பது அவன் கட்டளையே. சுவாமி, யாத்திரைக்கு வேண்டிய அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம். தங்கள் விருப்பப்படி புறப்படலாம். அனைத்தும் தயார் என்றால் புறப்பட வேண்டியதுதான். திருவரங்கரையரே சுவாமி, கோவிலில் பெருமாளுக்கு உகந்த பாசுரங்களை முறையாக சேவித்துக் கொண்டு வா. அடியேனின் பாட்டனார் நாதமுனி யோகீஸ்வரரை ஞாபகப்படுத்தும் உன் கைங்கரியம் செவ்வனே தொடரட்டும். தங்களின் சித்தம் சுவாமி. தெய்வவாரி, நான் புறப்படட்டுமா? கோவில் நிர்வாகம் முழுவதும் உன் பொறுப்பு, மறந்து விடாதே. சரியா? எங்கே அடியேனை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல். சுவாமி, அடியேனையும் தங்களோடு வரப்பணிக்க கூடாதா? தெய்வவாரி ஆண்டான், என்ன இது? குழந்தை போல் நடந்து கொள்கிறாய். முதலில் அழுவதை நிறுத்து. அடியேன் யாத்திரை செல்வது நீ முன்பே அறிந்ததுதானே. இப்போது புறப்படும் போது ஏன் இத்தனை விசனப்படுகிறாய்? அனைவரும் இங்கு சந்தோஷத்தோடு என்னை வழி அனுப்பும் போது உன்னுடைய சோகம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சுவாமி, அவர்களுக்குள்ள பக்குவம் அடியேனுக்கில்லை. அன்று தாங்கள் பாசுரத்தை கேட்ட மாத்திரத்தில் உணர்ச்சி பொங்க திருவனந்தபுரம் யாத்திரை செல்ல வேண்டும் என்று நிச்சயித்த போது அடியேனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் தற்போது தாங்கள் புறப்பட்டு விட்டீர்கள், வருவதற்கு பல நாட்கள் ஆகும் என்னும் போது அடியேனின் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது சுவாமி. தயவு செய்து இந்த அடியேனையும் உடன் அழைத்துச் செல்லுங்கள். தெய்வவாரி, குழந்தை போல் பிதற்றாதே. நீயும் என்னோடு புறப்பட்டு விட்டால் இங்குள்ள கோவில் நிர்வாகத்தை உன்னை விட சிறப்பாக யாரால் செய்ய முடியும்? அரங்கனே உன்னை பிரிவாரா என்பது சந்தேகமே. உன் பொறுப்புணர்ந்து நடந்து கொள். அனந்த சயன பெருமாளை தரிசித்துவிட்டு விரைவில் நான் வந்துவிடப் போகிறேன். எனவே வேதனையை விடுத்து
அரங்கனின் சேவையில் சாதனைகள் பல செய். ஆகட்டும் சுவாமி. என்ன தலைவரே, திடீரென்று எங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறீர்கள், எதற்காக, என்ன விஷயம்? சொல்கிறேன். இன்னும் 10 நாட்களில் பங்குனி வரப்போகிறது இல்லையா? நம் கோயிலில் பங்குனி உற்சவம் வழக்கம்போல் சிறப்பாக நடக்க வேண்டாமா? அதை பற்றி பேசத்தான் உங்களையெல்லாம் வர சொல்லி இருக்கிறேன். தலைவரே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். என்ன அது தலைவரே? அவர் விண்ணப்பம் என்னவென்று எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இப்போது கூடாது. உற்சவம் பற்றி மட்டும் பேசுவதானால் அவர் பேசட்டும். உற்சவத்தை மேலும் சிறப்பிக்க இவர் ஏதேனும் வழிவகை சொல்கிறாரோ என்னவோ, அதற்குத்தான் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கலாம். அதை ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? பட்டரே, சற்று பேசாமல் இருங்கள். அவர் கோரிக்கை என்னவென்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். வேண்டுமென்றால் அதை தலைவரிடமே தனியாக போய் பேசிக்கொள்ளட்டும். இங்கு உற்சவ சம்பந்தமான பேச்சுக்கள் மட்டும் பேசட்டும். இல்லை என்றால் நாங்கள் இருவரும் இப்போதே இங்கிருந்து போய்விடுகிறோம். நீங்கள் இவருக்கு அத்தியந்த சிநேகிதர்களாயிற்றே, எப்போதும் கைகோத்தபடி ஒன்றாக இருப்பீர்களே, இப்போது என்ன ஆயிற்று உங்களுக்குள்? என்னவோ ஆயிற்று, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. போதும் போதும், தயவு செய்து நிறுத்துங்கள். இப்படி சண்டையிடுவதற்காக ஒன்றும் உங்களை இங்கு அழைக்கவில்லை. உற்சவம் பற்றி பேசத்தான் அழைத்திருக்கிறோம். சரி சரி, பேசுங்கள். சற்று பொறுங்கள், அவரும் வந்துவிடட்டும். அவரா? இன்னும் யார் வர வேண்டும்? சோமயாஜிதான். என்னது, சோமயாஜியா? என்ன தலைவரே, அவர் எதற்கு இங்கே? அவரைத்தான் ஒதுக்கி வைத்திருக்கிறோமே. கோவிலுக்குள் காலடி வைக்கக்கூடாது என்று நீங்கள் தானே தீர்ப்பு கூறினீர்கள். சொல்லுங்கள் தலைவரே. இருங்கள், சோமயாஜி வந்து கொண்டிருக்கிறார், அவரும் வந்துவிடட்டும், பிறகு பேசலாம். தலைவரே, இது சரியில்லை, அவர் இங்கு வரவேண்டிய அவசியமே இல்லை. பேசாதீர், உங்களை மரியாதை கொடுத்து அழைத்திருக்கிறேன், அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கக்கூடாது என்று நீர் எமக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை, புரிகிறதா? வாருங்கள் சோமயாஜி. எல்லோரும் மன்னிக்க வேண்டும், சற்று தாமதமாகிவிட்டது. கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? பங்குனி உற்சவம் வருகிறதல்லவா, வருடா வருடம் நீங்கள்தானே முன்னின்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீர்கள். இந்த முறை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன். இந்த முறை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதவர் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும்? இங்கே பாருங்கள், போன முறை நீங்கள் தானே கூறினீர்கள், சோமயாஜி மற்ற எந்த காரியங்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், கோயிலுக்குள் மட்டும் வரக்கூடாது என்று. அவர் கோயிலுக்குள் வராமல் இன்னின்ன ஏற்பாடுகள் இன்னின்ன விதமாக செய்யலாம் என்று ஆலோசனை கூறுவதை நீங்கள் ஆட்சேபிக்க முடியாது, கூடவும் கூடாது. ஆமாம், பற்ற சொல்வதும் சரிதான். எத்தனையோ வருடங்களாக அவர் உற்சவத்தை முன்னின்று நடத்தியிருக்கிறார். வயதில் பெரியவர்கள் பலர், எத்தனையோ பேர் நம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்தாலும் சோமியாஜுக்கு இருக்கும் அனுபவம் இங்கு இருக்கும் நம் எவருக்குமே இல்லை. அதனால் அவருடைய ஆலோசனைகள் மிகவும் நன்மை பயப்பதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதுதான் இவர் மீது இருக்கும் தடை, ஆனால் ஆலோசனைகளுக்கு அல்ல. சோமியாஜி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை என்னென்ன புதிதாக செய்யலாம்? உதாரணத்துக்கு, ஊர்வலம் போகும் பாதையை மாற்ற வேண்டுமா, அல்லது எப்போதும் போகும் பாதையிலேயே போகலாமா? எப்போதும் போகும் பாதையிலேயே போகலாமே. கூடாது, பாதையை மாற்ற வேண்டும். ஏன் மாற்ற வேண்டும்? எப்போதும் ஊர்வலம் போகும் பாதையில் ஏதேனும் மராமத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? இல்லையே, பிறகு ஏன் மாற்ற வேண்டும்? தலைவரே,
நீங்கள் எந்த பாதையை மாற்றுகிறீர்களோ இல்லையோ, இவர் இருக்கும் வீதி வழியாக ஊர்வலம் போகக்கூடாது. இல்லை, இது மிகவும் தவறு. உங்களுக்கு அவர் மேல் ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? போய் நீர் ஒன்றும் அவருக்கு பெரிதாக பரிந்து கொண்டு வர வேண்டாம். ஊர் கட்டுப்பாட்டை மதிக்காத இவர் வீதி வழியே பெருமாள் செல்ல வேண்டாம், அவ்வளவுதான். நான் பஞ்சாயத்தின் தீர்ப்பை மதிப்பவன். தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இன்று வரை என் ஆதிகேசவனை நான் சேவிக்கவில்லை. மூலவரை சேவிக்க கூடாது என்று நீங்கள் எல்லோரும் ஒதுக்கி வைத்திருக்கும் ஒரு சாராருக்கு உற்சவரை சேவிக்கும் பாக்கியத்தை அளித்த நீங்கள் எனக்கு அந்த பாக்கியத்தை கூடவா தரக்கூடாது? சோமயாஜி சுவாமி, இதை தாங்கள் வேண்டுகோளாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உற்சவர் உங்கள் வீதி வழியாக போகக்கூடாது என்று சொல்ல எந்த முகாந்திரமும் இல்லை. தங்கள் மீது இருக்கும் கோபம் மட்டுமே இதற்கு காரணம். இது அவர் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கும் தண்டனையை அதிகரிப்பதற்கு ஒப்பாகும். மனம் நொந்து போயிருப்பவரை மேலும் வெதும்பி போக செய்வது நமக்கெல்லாம் அழகல்ல. என் மகன் செய்த தவறுக்காக அவனை நான் ஆதரித்தேன் என்பதற்காக என்னை தண்டித்தீர்கள். ஆனால் என் வீதி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நான் வசிக்கும் வீதியில் அவர்களும் வசிப்பது பாவமா? பங்குனி உற்சவம் பற்றி அவர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள்! வீதி கொள்ளாமல் மாக்கோலமிட்டு பெருமாளை வரவேற்க எத்தனை உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள்! என் ஒருவனால் அந்த வீதியே சோபையிழந்து காண வேண்டுமா? இதனால் அவர்களுக்கு என்மேல் வெறுப்பேற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதனால் தான் கேட்கிறேன், தயவு செய்து உற்சவத்தை என் வீதி வழியாக போக அனுமதியுங்கள். சரி சரி, தொலைந்து போகட்டும். இவர் இவ்வளவு தூரம் சொல்வதனால் ஊர்வலம் அந்த வழியாகவே போகட்டும். ஆனால் இவர் அகத்தின் முன் உற்சவர் நிற்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் சொல்வது? வேண்டாம் தலைவரே, விட்டுவிடுங்கள். அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். எங்கள் வீதி வழியே உற்சவர் செல்வதே போதும். என்னால் இங்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வேண்டாம். நான் உற்சவம் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் கூறினாலும் ஏதோ எனக்கு சாதகமாக அவைகளை கூறுகிறேன் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். நான் வருகிறேன். பாதையை மாற்றுகிறீர்களோ இல்லையோ, இவர் இருக்கும் வீதி வழியாக ஊர்வலம் போகக்கூடாது. இவர் இவ்வளவு தூரம் சொல்வதனால் ஊர்வலம் அந்த வழியாகவே போகட்டும். ஆனால் இவர் அகத்தின் முன் உற்சவர் நிற்கக்கூடாது. அப்பா இன்னும் உறங்கவில்லை. அவருக்கு உறக்கம் போய் பல நாட்கள் ஆகிவிட்டது ராமானுஜா. அவருக்கு வருத்தம் இப்போது சற்று குறைந்திருக்கிறது என்றல்லவா நினைத்தேன். வாஸ்தவம்தான். ஆனால் காலையில் கோவில் உற்சவம் விஷயமாக இவரை பேச கூப்பிட்டிருந்தார்கள். போய்விட்டு வந்ததிலிருந்து ஏனோ தெரியவில்லை, இவர் வருத்தத்தோடு தான் இருக்கிறார். Thank you.
அப்பா, ஏன் இன்னும் உறங்க செல்லாமல் இருக்கிறீர்கள்? உறக்கம் பிடிக்கவில்லை அப்பா. மன வருத்தத்திலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். உண்மைதான், இன்று காலை வரை நான் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் என்ன நேர்ந்தது அப்பா, சொல்லுங்கள். ஏதோ உற்சவம் சம்பந்தமாக தங்களை அழைத்திருந்தார்கள் என்று தெரியும். அங்கு யாரேனும் தங்களை தரை குறைவாக பேசிவிட்டார்களா? இல்லை. பிறகு ஏன் இப்படி உறங்காமல் வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்கிறேன். ஒவ்வொரு வருடமும் உற்சவம் தொடங்க ஒரு மாதம் முன்பே ஒரு பரபரப்பு என்னை பற்றிக்கொள்ளும், ஒரு உற்சாகம் என்னை தொற்றிக்கொள்ளும். அந்த சமயத்தில் யாகங்கள் எதுவும் கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என்னவெல்லாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென்று அட்டவணையிட்டு பார்த்துக் கொள்வேன். பெருமாளுக்கு எந்த நாட்களில் என்ன அலங்காரம் செய்ய வேண்டுமென்று குறித்து வைத்துக் கொள்வேன். தெரியும் அப்பா, இவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். ஏன், நீயே கூட என் பக்கத்தில் இருந்து எத்தனை உதவிகள் செய்வாய்! திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்காக பிரத்யேகமாக மாலைகள் தயாரித்துக் கொண்டு வருவார். இதுவும் போதாதென்று உன் அம்மாவும் கடைத்தெருவுக்கு சென்று விதவிதமான புஷ்பங்களை வாங்கி மாலை கட்டித்தருவாள். தெரியும், அம்மாவுடன் நானும் அப்போது கடைத்தெருவுக்கு சென்றிருக்கிறேன். அதெல்லாம் இந்த வருடம் இருக்கப் போவதில்லை என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் உற்சவம் தொடர்பாக பேச வேண்டுமென்று தலைவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிய போது ஒரு சிறு உற்சாகம் என்னுள் அரும்பியது. ஆனால் அங்கு சென்றதும் அது முற்றிலுமாக கருகியது. அப்பா, அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் என்னை அங்கு அழைத்திருக்கவே கூடாது, என் ஆலோசனையை கேட்கவே கூடாது என்று ஆட்சேபித்தார்கள். அது கூட பரவாயில்லை. அடுத்ததாக அவர்கள் சொன்னதுதான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் இருந்தது. ஊர்வலமே நம் வீதி வழியாக போகக்கூடாது என்றார்கள். நான் எவ்வளவோ இறைஞ்சிய பின் ஊர்வலம் உங்கள் வீதி வழியே போகட்டும், ஆனால் பெருமாள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். கவலைப்படாதீர்கள் அப்பா. எப்படி முடியும் அப்பா? மூலவரை சேவிக்காத இந்த கண்கள் உற்சவரையாவது ஆற அமர பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ராமானுஜா, நம் அகத்து வாயிலில் அவருக்கு அர்ச்சனை நடைபெறும் போது அவர் திருமேனி அழகை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த மனம் கற்பூர ஆரத்தி ஒளியில் மின்னும் அவன் திருமுகத்தை ரசிக்க வேண்டும் அப்பா. நான் இதையும் கூட அவர்கள் தடை செய்து விட்டார்களே.